ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி நெயில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வாட்சஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 4-5 கலர் வந்து ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன், அதை பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஒரு ஆரஞ்ச் ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோகிராஃபிக்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெரூன் கலர். அண்ட் தென் இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பர்பிள் கலர். இல்லை, ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷஸ் அப்படின்னாவே ரெயின்போ கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் வந்து டாமினன்ட் பண்ணும். ரெயின்போ கலர்ஸ்னால் என்ன? விப்ஸியர், வயலட், இண்டிகோ. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களால் வயலட் கலர் பார்க்க முடியும், ரெட் கலர் பார்க்க முடியும், ஆரஞ்ச் கலர் பார்க்க முடியும், பர்பிள் கலர் பார்க்க முடியும், அண்ட் சம்டைம்ஸ் ப்ளூ கலர் பார்க்க முடியும். ஆனால் இதில் ப்ளூ கலர் கிடையாது, ஓகேங்களா? ப்ளூ கலர் இண்டிகோங்கிறது டார்க் ப்ளூ. ஆஸ் யூஷுவல், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேஸ் கோட் கண்டிப்பாக நெயில்ஸ்க்கு அடிச்சுக்கணும். இப்போ என் நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோ நெயில்ஸ் கிடையாது. என்னோட நெயில்ஸில் எல்லோயிங் ஆயிருக்காது, அதாவது மஞ்சள் கலர் வந்து என் நெயில்ஸில் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ ஒரு நெயில் பாலிஷ் சூஸ் பண்ணினாலும் எல்லோயிங் கொடுக்கக்கூடாது. எல்லோயிங்கிறது வந்துட்டு இப்போ இந்த கலர், இப்போ நான் இந்த கலர் மட்டும்தான் உங்களுக்கு அடித்து நான் காமிக்க போகிறேன் ஸ்வாட்சஸில். இது வந்து ஒரு பர்பிள் ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷ். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கலர் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து, இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து டாமினன்ட் பண்ணிச்சு. ஹை கான்சன்ட்ரேஷனில் ஒரு நெயில் பாலிஷை ப்ரிப்பேர் பண்ணினாலும், மட்டமான சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணினாலும் கண்டிப்பாக அந்த எல்லோயிங் கையில் வந்து இந்த ஒரு எல்லோ கலர் வந்து அந்த டின்ச் வந்து அப்படியே கையில் வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம எப்போ நெயில் பாலிஷ் சூஸ் பண்ணினாலும் நம்ம நெயில்ஸை கெடுக்காத மாதிரி நெயில் பாலிஷ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லோயிங் கொடுக்காது கலர். அதாவது நான் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணாலும் என்னோட நெயில்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்காது. இப்போ நான் ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் அடித்து காமிச்சிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங்லேயே உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த ரெயின்போ அப்பியரன்சஸ் தெரியும். எனக்கு சின்ஸ் இது வந்து ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷும் காட்டி கண்டிப்பாக வந்து அந்த கிளிட்டர்னஸ் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கே அழகாக இருக்குது பாருங்க. எப்போவுமே அடிக்கும் போது தெரியாது, காய காய தான் வந்து அதோட கிளிட்டர்னஸ் நல்லாவே தெரியும், ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் கோட்டிங் அடித்து முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் இப்போ நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். செகண்ட் கோட்டிங்கில் இது வந்து நல்லாவே ஒப்பேக்காக இருக்கும். அந்த கலர்ஸ் வந்து நம்ம என்ன கலர் வாங்கியிருக்கோங்கிறது வந்து நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் கோட்டிங்கில் அவ்வளோவா தெரியாது. நார்மலாகவே இந்த ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷ்க்கு ரெண்டு கோட்டிங் வந்து அடிக்கணும். இன்னும் மூணாவது கோட்டிங் காஞ்சதுக்கப்புறம் அடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து கையில் வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்பிள் கலர் ஹாலோகிராஃபிக் நெயில் பாலிஷ். இதில் நீங்கள் டிசைன் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, இதுவே மோர் தென் எனஃப். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போதைக்கு நெயில் ஆர்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். எவ்ரி தேர்ஸ்டே ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் மாதிரி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதரவை வந்து நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் வந்து பாலிஷ் இன் மோஷன் காமிக்கிறதுக்கு முன்னால் நான் ஃபைனலாக டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பாலிஷோட மோஷன் பாருங்கள். இப்போ நான் கை வந்து லைட்டாக வந்து மூமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஹாலோகிராஃபிக் வந்து நல்லாவே தெரியும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.